இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு வீக்லி கொஷின் வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம். எப்போவுமே வந்துட்டு வீக்லி கொஷின் ஆகட்டும் இல்லை இன்ட்ராடே மந்த்லி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டைக் ப்ரைஸ் பேசிஸில் இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிஸில் தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீமியம் பேசிஸில் தான் வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 25-30 ப்ரீமியம் இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு செல் பண்ணுவோம். கரண்ட் எக்ஸ்பைரியில வந்துட்டு செல் பண்ணுவோம். சேம் ப்ரைஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 17,600 புட் ஆப்ஷன் வந்துட்டு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி 15 செப்டம்பர் 2 லாட் வந்துட்டு நான் செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 18,200 கால் ஆப்ஷன் வந்துட்டு 2 லாட் வந்துட்டு நான் செல் பண்ணியிருக்கேன் 15 செப்டம்பர்ல. அதே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி 22 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா நான் 17,250 புட் ஆப்ஷன் 2 லாட் இருந்துட்டு பை பண்ணியிருக்கேன். இங்கே 2 லாட் வந்துட்டு கரண்ட் எக்ஸ்பிரி செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த எக்ஸ்பிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் வந்துட்டு நான் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 18,450 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாட் வந்துட்டு நான் பை பண்ணியிருக்கேன் 22 செப்டம்பர். அதே பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸ்பிரியில் இருந்துட்டு நான் செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த எக்ஸ்பிரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 லாட் பை பண்ணியிருக்கேன். ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இதுலேயுமே ப்ரீமியம் நம்மளுக்கு வந்துட்டு 25-லேருந்து 35-க்குள்ளே இருந்துட்டு 30-க்குள்ளே இருந்துட்டு நம்மளுக்கு ப்ரீமியம் இருக்கணும். அந்த மாதிரி சமயம் தான் வந்துட்டு நம்ம எடுக்கணும். அது ஃப்ரைடேல இருந்து ஒரு 10:00 12:00 எடுத்தீங்க அப்படின்னா மண்டே இருந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் வந்து கன்சால்டேட்ல சைடுவேஸ்ல ரன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெர்சன்டேஜ் வந்தாலே வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்துடலாம். இப்ப வந்துட்டு 5,900 ருபீஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2,000 ருபீஸ் வந்துச்சு அப்படின்னாலே இதுல எக்ஸிட் ஆயிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து சிங்கிள் லாட் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 50,000 இருந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து அப்சைடோ இல்ல டவுன் சைடோ மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாசஸோட இருந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆயிக்குவோம். இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றப்போனா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பிரி எடுக்கிறங்காட்டிக்கு வந்துட்டு கரண்ட் வீக்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுலதான் வந்துட்டு நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்ண முடியும். இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹெஜ் பேசிஸ்ல தான் நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு இப்போ மண்டேல இருக்க ப்ரீமியம்க்கு இல்ல வெனஸ்டேல இருக்க ப்ரீமியம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஆகும். ஸோ ப்ரீமியம் வந்துட்டு கரைஞ்சிக்கிட்டே வரும். அதனால வந்துட்டு இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறதா வந்துட்டு இதுல பெட்டரா இருக்கும். இது இயர்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி கொடுக்கும். இது வந்து வீக் அண்ட் வீக் எல்லா வீக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா இதுல நல்ல ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும். நார்மலா வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கிள் போடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ரிஸ்க் வந்துட்டு சைட்ல ரெண்டு பக்கம் இருக்கும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் ஒரு சைடு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போவோம். இதுல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம இருந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹெஜ் எடுத்துக்கிறோம். ஹெஜ் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல தான் எடுக்கிறோம். ஸோ மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா தான் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மேம்ல சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடு மூவ்மெண்ட் ஆனாலும் இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு சேஃபா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.